அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் வந்து தட்கால், அதாவது தட்கால் டிக்கெட் விஎஸ் நார்மல் டிக்கெட், இந்த ரெண்டோட ஃபார்மு மற்றும் ஆன்லைன் ரிசர்வேஷன், இந்த ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உள்ளே நிறையா டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் விதமாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் எளிதாக கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள், தட்கால் விஎஸ் நார்மல் ரிசர்வேஷன் ஃபார்மை பற்றி பார்த்துருவோம். பாருங்கள், இது வந்து நார்மல் ரிசர்வேஷன் ஃபார்ம். ஓகே, நான் வந்து தெளிவாக காமிக்கிறேன். இது வந்து ட்ரெயினில் நம்ம வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு பேரை எழுதி கொடுத்து டிக்கெட் புக் பண்ணுற நார்மல் ரிசர்வேஷன் ஃபார்ம். இதில் வந்து ஆறு காலம் இருக்குது. ஓகே, நல்லா புரிஞ்சுங்கன்னா ஆறு காலம் இருக்குது. இது வந்து தட்கல் ரிசர்வேஷன் ஃபார்ம். இதை நான் வந்து தெளிவாக காமிக்கிறேன். இது நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு, அதாவது நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி கிளம்புறதுக்கான டிக்கெட்டை, சாரி, இன்றைக்கி புக் பண்ணுறதுக்கான டிக்கெட்டை வந்து நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு எழுதி கொடுக்கணும். இதில் வந்து நாலு காலம் இருக்குது, 1, 2, 3, 4. அப்போ நாலு பேர் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த இதுலேயே நாலு பேர் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நார்மல் ரிசர்வேஷன்லேயே ஆறு பேர் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் மூலமாக வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனில் போய்ட்டு நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறேன். புக் பண்ணும்போது ஸ்லீப்பர் கோச்சை செலக்ட் பண்ணுறேன். ஸ்லீப்பர் கோச்சை செலக்ட் பண்ணும்போது அதுவும் நான் சர்ச்சிங் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அப்படின்னா நார்மல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நார்மல் ரிசர்வேஷனில் பேசஞ்சர் டீட்டெயிலை கொடுக்குறேன். பேசஞ்சர் டீட்டெயில் வந்து ஒரு 1, 2, 3, 4, 5, 6 ஆறு பேசஞ்சர் கொடுத்துனேன். எந்த ஒரு மாற்றமும் வரல, செலக்ட் பேசஞ்சர் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து ஆடு நியூ, நல்லா பார்த்துக்கோங்க, ஆடு நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அப்போ ஏழாவது பேசஞ்சராக நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் பேசஞ்சரை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நார்மல் டிக்கெட்டுக்கு அதில் ஏன் ஆறு காலம் கொடுத்துருந்து, அதாவது நார்மல் டிக்கெட்னா ஒரு டைமில் ஆறு பேருக்கு தான் புக் பண்ண முடியும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுவே தட்கலுக்கு வர பார்ப்போம். இப்போ நான் இந்த ஜென்ரலை வந்து தட்கலாக மாற்றுறேன், மாற்றிட்டு நேம் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பாருங்கள். தட்கலாக மாற்றிட்டு நான் வந்து நேம் செலக்ட் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது நேம் செலக்ட் பண்ணும்போது கீழே வந்துடுச்சு, நீங்கள் மேக்ஸிமம் பேசஞ்சர் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. அப்போது தட்கல் டிக்கெட்டில் வந்து நாலு தான் நம்ம வந்து புக் பண்ண முடியும், அஞ்சு புக் பண்ண முடியாது. அப்போது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆன்லைன் ரிசர்வேஷன் ஃபார்ம், அதாவது நார்மல் ரிசர்வேஷன் ஃபார்ம், தட்கல் ரிசர்வேஷன் ஃபார்ம் ரெண்டையுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுலேயுமே நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னா, நார்மலில் வந்து ஆறு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும், தட்கலில் வந்து நாலு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும் ஒரு டைமில். அப்போ வந்து நான் வந்து 4, 8, 12 பேருக்கு புக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு மூணு பேராக லைனில் நின்றுட்டு ஒவ்வொருத்தரும் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் 4, 4, 4 அப்படி சொல்லிட்டு நான் மூணு பேராகவும் லைனில் நின்று ரயில்வே ஸ்டேஷன் போய் புக் பண்ணால் தான் முடியும், இல்லைனா முடியாது. ஓகேவா? இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ட்ரெயினில் தட்கல் விஎஸ் நார்மல் ரிசர்வேஷன் ஃபார்மையும் அதில் எப்படி வந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து இப்போ வந்து தெரிஞ்சாச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.